நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நமது சபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமான ஒரு முக்கிய தகவல் நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்குமே பயிற்சிகளானது வழங்கணுங்கிறதுக்காக நம்ம அறிவிப்புகளானது கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி வகுப்புகளை சிறந்த முறையில் வழங்கணும் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனக்கான அரசு பணியை பெறணும் அந்த அரசு பணி எதுங்கிறத அவங்க தேர்வு செய்து அதற்கான பயிற்சியை மேற்கொள்ளணும் அந்த பயிற்சியானது நம்ம கொடுக்கணுங்கிறதுல ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கணும் ஸோ அதனால தான் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையிலான கல்வி மெட்டீரியலுக்காக நம்ம மெட்டீரியல் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம் சுபி மெட்டீரியல் அண்ட் இன்ஃபோங்கிற சேனலானது நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த சேனலுடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இதற்கு நம்ம தற்பொழுது பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் டிஎன்பிசி தேர்வையும் பிஜிடிஆர்பையும் தேர்வையும் பண்ணி காமனாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நம்ம இப்போதைக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் அந்தந்த இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு அதற்கான யூனிட்டை செலக்ட் பண்ணி தனியாக கோச்சிங் கொடுத்து கொண்டு போயிடலாம்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது போக குரு ஃபோர் அடுத்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காலி பணியிடங்களை உள்ளாடிக்கி இருக்கக்கூடியது டிஎன்இபி ஸோ இந்த டிஎன்இபிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு மிக விரைவில் வரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அதற்காக வினாத்தாள்கள் வடிவமைப்பதற்காக உயர்நிலை பள்ளிகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி அனுபவமிக்க ஆசிரியர்களுடைய லிஸ்டானதே இருக்காங்க ஸோ அப்போ பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் டிஎன்டிஇ எக்ஸாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை பை ஒன்றா கூட நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் பட் ரெண்டு பேருமே வரப்போகுதுங்கிறது உண்மை அடுத்து டிஎன்இபியும் வரப்போகிறது உண்மை அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இந்த ஆண்டிற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்குது வரக்கூடிய ஆண்டுகள் அடுத்த ஆண்டுகளில் மிக குறுகிய காலத்தில் அதாவது ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்குள்ளே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குரூப் ஃபோர் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு முடிஞ்சிருச்சு குரூப் டூ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்பே நடந்தது தான் அதுக்கு பிறகு குரூப் டூவும் நடக்கலை ஸோ இதே மாதிரியான தேர்வுகளில் நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பிஜிடிஆர்பி தமிழில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நைன்த்து முடிச்சு டென்த்து போயிட்டுருக்கோம் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து இதுதான் பிஜிடிஆர்பியோட ஸ்டாண்டர்டு இதுவும் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சிலபஸை மட்டும்தான் நம்ம படிக்கணும் டிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் டிஎன்டிஇடி டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி படித்தே ஆகணும் லைன் பை லைன் புக்கு டு அட்டங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா ஹெவி காம்படிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் உங்களுக்கு குரு ஃபோராக இருந்தாலும் சரி டிஎன்டிஇடியாக இருந்தாலும் சரி இபியாக இருந்தாலும் சரி ஸோ இதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் பாடம் ப்ளஸ் இங்கிலீஷ் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முடித்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ டிஇடியே உங்களுக்கு வருதுன்னா அடுத்து உங்களுக்கு மேஜருக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பயிற்சி கொடுத்துட்டோம் இது பிறகு ஒரு சில டாபிக் மட்டும்தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும் அதை அப்பப்படியும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஆனால் மெயினாக இருக்கக்கூடியது தமிழ் இங்கிலீஷ் ஸோ அந்த தமிழ் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிலபஸே பார்த்தோம்னா கிராமட்டிக்கல் தான் அதிகமாக கேட்பாங்க ஸோ அந்த கிராமரை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குரூப் ஃபோருக்குமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு யூஸாக இருக்கக்கூடியது தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறு டு பன்னெண்டு ஸோ இதை உள்ளடக்கி வாரத்திற்கு ஒரு இரண்டு மூன்று பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவன்த்தில் வந்து பயிற்சி ஸோ அந்த சிக்ஸ்த்து முடிஞ்சிட்டு அதில் வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டு வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து சிறந்த முறையில் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுங்கிறதுனால டெஸ்ட்டையும் வச்சு உங்களுக்கு ஒரு பயிற்சியானது கொடுக்கலாம் கொடுத்து இந்த டிஏடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரு அதுக்கடுத்து இபி ஸோ இது மூணுக்குமே சிலபஸை பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் ஸோ இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பயிற்சி வழங்கலாம் அதற்கு ஒரு குழுக்களானது உருவாக்கி பயிற்சி வழங்கலாங்கிறது நம்முடைய குழுவினுடைய ஆசையாக இருக்குது இந்த அறிவிப்பு வந்த பிறகு நம்ம பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கிறதுனால அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்க தான் ஸோ இலக்கணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் தமிழில் அதிகப்படியான மதிப்பெண்ணை பெற முடியும் என்ற சூழ்நிலையானது நிலவுகிறது அதனால் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களானது தேவையாக இருக்குது ஸோ இந்த தமிழ் பாடம் இங்கிலீஷ் படத்திற்கான பயிற்சி ஆரம்பிப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய குரூப்லேயே நம்ம கொடுத்துடலாமா இல்லை தனியாக குரூப் எடுத்து அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஸோ எந்த மாதிரியான பயிற்சி ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வீடியோ கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் இல்லையா டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற பட்சத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதற்கான பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போவே பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அது கண்டினியூட்டியாக உங்களுக்கு வந்துட்ருக்கும் டிஆர்பி டிஎன்பிசி ஸோ இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அது போக இந்த டிஎன்டிஇடிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது அதே மாதிரி டிஎன்பிசியும் ஸோ இதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் தமிழ் பாடம் ப்ளஸ் இங்கிலீஷ் பாடத்திற்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் ஒரு மாதிரி தெருவில் நடத்தலாம் ஸோ வாரத்திற்கு இருமுறை இல்லை மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் டெய்லி கொடுப்பதுங்கிறது இந்த பயிற்சியோடு சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் பிஜி டிஆர்பிக்கு சில பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதோடு இதை மரிச்சு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை குறித்த அறிவிப்பு விடுவதற்கு இரண்டு நாட்களாகவே நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து பிஜி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கு மட்டும்தான் படி படிச்சிருப்பாங்க ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா யூஜி முடிச்சிருப்பாங்க பிஎட் முடிச்சிருப்பாங்க அப்படி உள்ளவங்க டிடிஎட் முடித்தவங்க ஸோ அவங்களும் இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கணும் எப்படி பயிற்சி கொடுக்கணுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற பட்சத்தில் அதை அடிப்படையாக வச்சு இந்த பயிற்சியான நம்ம கொடுப்போம் ஸோ நண்பர்களுக்கு இதை பற்றிய ஐடியா இல்லை ஸோ இப்போதைக்கு தேவையில்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்க பயிற்சியை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அறிவிப்பு வந்த பிறகு கம்பல்சரி நம்மளோட இருந்து பயிற்சி இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு பயிற்சியானது வழங்கப்படும் நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த பயிற்சியுமே உங்களுக்கு பாட புக்கத்தை ஃபுல்லாமே கவர் பண்ணி லைன் டு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலாக இருக்கட்டும் டெஸ்ட்டு கொஷினாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் டு லைனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச் கொடுத்துருவோம் அதை நீங்கள் நினைச்சிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை குறித்த உங்களுடைய கருத்து மட்டும்தான் இந்த இடத்துல மெயினாக இருக்குது ஏன்னா நம்ம இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபார் பண்ணியிருக்கோம் அறிவிப்பு கொடுத்துருக்கோன்னா அதில் ஈடுபடக்கூடிய நண்பர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிகிட்டே இருக்குது இப்போ எக்னாமிக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம்னா அதனுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால தான் ஸோ இதை நண்பர்கள் முழுமையாக உணர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜேடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஹிஸ்ட்ரி இது ரெண்டில் தான் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க தவிர மற்ற குரூஃப் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் எல்லாமே டூ டிஜிட்டில் தான் இருக்காங்க இதிலே டிஜிட் இருந்தாங்கன்னா இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது இன்னும் குறைஞ்சி தான் ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால நண்பர்கள்ட்ட நான் திருப்பி இந்த கருத்துக்களை கேட்குறேன் ஒவ்வொரு நண்பர்களுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அதை அடிப்படையாக வைத்து அடுத்து பயிற்சி வழங்கப்படும் உங்களுக்கு தமிழ் பாடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உரைநடை இலக்கணம் இலக்கியம் ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களே